அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் காலை வணக்கம். நேற்றைய தினம் இந்திய விமானப்படையின் 92வது துவக்க நாள் விழாவை முன்னிட்டு விமானப்படையின் தீரத்தை பறைசாற்றும் வண்ணம் சென்னை மெரினா பீச்சில் நேற்று வான் சகாச நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த வான் சாகச நிகழ்ச்சி காணுவதற்கு மக்கள் திரளாக வர வேண்டும் என்று முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் அழைப்பு விடுத்திருந்தார் மக்களுக்கு. அந்த அழைப்பின் அடிப்படையில் லட்சக்கணக்கான மக்கள் இந்த வான் சாகச நிகழ்ச்சிக்கான மெரினா பீச்சிலே மிக திரளாக கூடினார்கள். அந்த நிகழ்ச்சியை கண்டு கழித்து கொண்டிருக்கின்ற வேளையில் இந்த அரசு தேவையான அடிப்படை வசதி செய்து கொடுக்காத காரணத்தினால் மக்கள் லட்சக்கணக்கான பேர் அந்த மெரினா பீச்சிலே கூடிய காரணத்தினால் கூட்ட நெரிசல் சிக்கி பல பேர் இறந்துள்ளார்கள். அடிப்படை வசதி செய்து கொடுக்காத காரணத்தினால் அங்கே குடிநீர் வசதி கிடையாது, கழிப்பறை வசதி கிடையாது. இதனால் மக்கள் பெரும் துன்பத்துக்கு ஆளாகியுள்ளார்கள். அதோடு இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி பல பேர் இன்றைக்கு நூற்றுக்கணக்கான பேர் மருத்துவமனையிலே சிகிச்சை பெறுகின்ற தகவல் ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகை வாயிலாக தெரிந்து கொள்ள முடிகிறது. இன்றைக்கு முதலமைச்சருடைய அறிவிப்பின் காரணமாகத்தான் லட்சக்கணக்கான பேர் அங்கே கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான எவ்வளவு பேர் அங்கே கூடுவார்கள் என்று தகவலை உளவுத்துறையின் மூலமாக தகவலை பெற்று அதற்கு தக்க ஏற்பாடுகளை செய்திருந்தால் இந்த உயிர் சேதம் ஏற்பட்டிருக்காது. எவ்வளவு பேர் வருவார்கள் என்று திட்டமிட்டு தகவலை பெற்று அதற்கு தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகள், மக்களுக்கு தேவையான குடிநீர் வசதிகள், அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க வேண்டியது அரசினுடைய கடமை. ஆனால் முதலமைச்சர் அறிவிப்பை வெளியிட்டு விட்டு அந்த அறிவிப்பை நம்பி வந்த மக்களுக்கு துன்பம் தான் நேர்ந்தது. விலைமதிக்க முடியாத உயிரை இழந்ததுதான் மிச்சம். ஆக இந்த அரசனுடைய செயலற்ற தன்மை, கையிலாகாத தன்மை இதில் காட்டுகிறது. இது வெக்கக்கேடான விஷயம். இதே விமான சாகச நிகழ்ச்சி பல்வேறு இடத்துகளில் நடைபெற்றது. அங்கெல்லாம் சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருந்தார்கள். ஆனால் தமிழகத்திலே ஒரு பொம்மை முதலமைச்சர், திறமையற்ற முதலமைச்சர் இந்த நாட்டை ஆளுகின்ற காரணத்தினாலே, திட்டமிட்டு செயல்படாத காரணத்தினாலே இன்றைய மக்கள் துன்பத்திற்கு ஆளாக இருக்கின்றார்கள். பல பேர் இறந்திருக்கின்றார்கள். நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் இன்றைக்கு மருத்துவமனையிலே சிகிச்சை பெறுகின்ற அவல நிலையை நாம் பார்க்க முடிகிறது. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இனியாவது இந்த விடியா திமுக அரசு, இது ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற திமுக அரசு இப்படிப்பட்ட லட்சக்கணக்கான மக்கள் கூடுகின்ற நிகழ்ச்சி ஏற்பாடு செய்கின்ற பொழுது உளவுத்துறையின் மூலமாக சரியான தகவலை பெற்று முன்கூட்டியே தக்க பாதுகாப்பும் மக்களுக்கு தேவையான அடிப்படையை செய்து கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்திக்கிட்டேன். அவர் எதைத்தான் அரசியலாக்க வேண்டாங்க, அப்பெல்லாம் என்னென்னலாம் பேசினார் சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது இதையெல்லாம் தெரியுமில்ல ஒரு அரசாங்கத்திற்கு. ஒரு அரசாங்கம் என்று சொன்னால் மக்களை பாதுகாக்க வேண்டும், அதுதான் அரசாங்கத்துடைய கடமை. இன்றைக்கு உளவுத்துறை எதற்காக இருக்கின்றது? அந்த உளவுத்துறையின் மூலமாக எவ்வளவு பேர் அந்த சாகச நிகழ்ச்சியை காண வருவார்கள் என்று தகவலை பெற்று அதற்கு தேவையான ஏற்பாடு செய்வது அரசினுடைய கடமை. அதை செய்ய தவறியது அரசு. இதற்கு முழு பொறுப்பு ஸ்டாலின் தான் ஏற்கப்பட வேண்டும். ஏனென்றால் இவர் தான் அழைப்பு விட்டார். ஸ்டாலின் அவர்கள் தான்
விமான சாகச நிகழ்ச்சி வந்து கண்டு கலியுங்கள் என்று அறிவிப்பு வெளியிட்டவர் இந்த நாட்டினுடைய முதலமைச்சர். அப்படி அறிவிப்பு வெளியிட்டு விட்டு வருகின்ற மக்களுக்கு தகுந்த பாதுகாப்பு, தகுந்த அடிப்படை வசதி செய்து கொடுப்பது அரசுடைய கடமை. அதை செய்ய தவறிய காரணத்தினால்தான் இன்றைக்கு பல பேர் இறந்திருக்கின்றார்கள், பல பேர் மருத்துவமனையில் சேர்ந்து சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இதற்கெல்லாம் யார் காரணம்? திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அரசாங்கம், திரு ஸ்டாலின் தான் பொறுப்பு. சரி, நீங்க எப்படி இருக்கிறாங்க? நீங்க உங்க ஊடகத்திலையும் பத்திரிகையும் வர செய்தி வச்சுதான் நான் பேசுறேன். தேவ ஊடகம் பத்திரிகையும் தான் செய்தி வெளியிட்டு இருக்கிறீங்க. பல லட்சம் பேர் வந்து கண்டு கழித்தார் என்று, இந்த பல லட்சம் பேர் வந்து கண்டு கழித்தார் என்று சொல்லுகின்ற பொழுது அதற்கு தக்க ஏற்பாடு செய்வது அரசுடைய கடமை அல்லவா? அதை ஏன் செய்ய தவறிட்டீங்க? அதனால்தானே இவ்வளவு பேர் இறந்துட்டாங்க, இவ்வளவு பேர் இவ்வளவு துன்பத்துக்கு ஆளாயிருக்காங்க. பல நூற்றுக்கணக்கான பேர், 250 பேருக்கு மேலாக எனக்கு கிடைத்த தகவல், சுமார் 300 பேர் ஊடகத்தையும் பத்திரிகை செய்தி வச்சு நான் சொல்றேன், 300 பேர் மருத்துவமனை சிகிச்சை பெறுதுன்னு சொன்னா இந்த அரசுடைய அலட்சியம். ஒரு திறமையற்ற அரசாங்கம் இன்னைக்கு ஆண்டு கொண்டு இருப்பது இந்த நிறுவனம் ஆகிறது. இந்த ஒரு நிகழ்ச்சி கூட சரியா நடத்த முடியாத ஒரு அரசாங்கம் தான் இன்றைக்கு ஒரு பொம்மை முதலமைச்சர் ஆண்டு கொண்டிருக்கிற காரணத்தினால இப்படிப்பட்ட நிகழ்வுகள்லாம் அவலங்கள்லாம் தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்க என்பது வெக்கக்கடான செயலாக பார்க்கிறோம். உளவுத்துறைன்னு எதுக்கு ஒரு அமைப்பு வச்சுக்கிட்டு இருக்கீங்க? அத செயல்படல என்று அவரே ஒத்துக்கிட்டார்ல. ஒரு திட்டத்தை வகுக்கின்ற பொழுது ஒரு அரசாங்கத்தினுடைய கடமைங்க. அரசாங்கம் எதுக்காக இருக்குது? உளவுத்துறை எதுக்காக இருக்குது? முன்கூட்டியே தகவலை பெற்று அதற்கு தக்கவாறு ஏற்பாடு செய்வதுதான் அரசுடைய கடமை. அதை செய்ய தவறியது இந்த திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கிற அரசாங்கம். அதை மறைக்கிறதுக்கு என்னென்னமோ பேசிட்டு இருக்கிறாங்க. ஒரு நிவாரணம் காப்பாத்திடுவாங்களா? முழு பொறுப்பு ஸ்டாலின் தான் ஏற்க வேணும், இந்த திமுக அரசாங்கம் தான் ஏற்க வேணும். ஏன் இப்படிப்பட்ட நிகழ்வு ஏற்படுகிற பொழுது நீங்க தான் அழைப்பு கொடுத்தீங்க? நீங்க அழைப்பு எடுக்கலாம், இவ்வளவு லட்சம் பேர் கூட மாட்டாங்கல்ல. அந்த மெரினா பீச்சில் எவ்வளவு கூட்டம் கூடுது, அதுக்கு என்ன அடிப்படை செய்து கொடுக்கணும்? எத்தனை லட்சம் பேர் கூடுனா நம்ம பாதுகாக்க முடியும்? இதெல்லாம் திட்டமிட்டு உளவுத்துறை மூலமாக தகவலை சேகரிப்பது அரசாங்கம். அந்த அரசாங்கத்துடைய முதலமைச்சர் தான் அதுக்கு பொறுப்பு. இதெல்லாம் தெரியாத ஒரு அழைப்பு வெட்டுறது, நீங்க போய் பாதுகாப்பா அமர்ந்துட்டு சாகச நிகழ்ச்சியெல்லாம் பார்த்தீங்க. ஆனா சாதாரண மக்கள் இதை காண ஆர்வமாக வந்தாங்க, அவர்களுக்கு தக்க பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அரசியல் கடமை அல்லவா? ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி தப்பிக்கலாம், சரியல்ல. எதை வந்து உருப்படியை செஞ்சிருக்கிறாங்க? அதாவது இவர்களும் செய்ய மாட்டாங்க. இதற்கு முன்பு இருந்த அரசாங்கம் செயல்பட்டாலும் ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வந்தாலும் அது பொறுத்து கொள்ள முடியாத அரசாங்கம் தான் இன்னைக்கு திமுக அரசு. இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய கால்நடை பூங்கா, இந்தியாவிலேயே ஒரு மிகப்பெரிய கால்நடை பூங்கா, ஆராய்ச்சி கால்நடை பொங்கல்னா கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தை நம்ம கட்டணும். எதற்காக இதை கொண்டு வந்து சொன்னால், இன்றைக்கு விவசாயிகள் தான் சுமார் தமிழகத்தில் 60% பேர் இருக்கிறாங்க. விவசாயத்தில் உபதொழில் கால்நடை வளர்ப்பு தொழில். இந்த கால்நடை வளர்க்கின்ற இந்த விவசாயிகளுக்கு இரட்டிப்பு வருமானம் கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த ஆராய்ச்சி நிலையத்தை நான் கொண்டாந்தோம், கால்நடை பொங்கலாக ஆராய்ச்சி நிலையத்தை கொண்டாந்தோம். அதற்கு தேவையான நீரை அங்கே கிடைச்சி நீர் கிடைச்சா தான் அந்த ஆராய்ச்சி நிலையமே செயல்பட முடியும். அதற்கு ஒரு குறிப்பிட்ட எம்எல்டி தண்ணீர் வேண்டும் என்று சொல்லி தான் அதற்கு திட்டம் திட்டப்பட்டு தனியாக ஒரு குடிநீர் இன்னைக்கு ஒரு ஏற்பாடை செஞ்சு அதை கொண்டு வரணும். அதை இன்னைக்கு சிப்காட்டில் இருக்கிற தொழிற்சாலை கொண்டு போனால் என்ன, இது சரியா? இன்னைக்கு விவசாயிகள்லாம் போராட்டம் நடத்துவதை அறிவிச்சிருக்காங்க, எங்கிட்ட கூட மனு கொடுத்தாங்க. இதையெல்லாம் இந்த அரசை வன்மையாக கண்டிக்கிறோம். இது விவசாயிகளுடைய பிரதான திட்டம். இந்த ஆராய்ச்சி நிலையத்தின் மூலமாக இன்றைக்கு கலப்பின பசுக்களை உருவாக்கி நம்முடைய விவசாயிகள் கொடுத்தா இன்றைக்கு ஒரு 10 லிட்டர் கறக்கின்ற பசு ஒரு 35 லிட்டர் பால் கறக்கும். அதே போல் ஆடு இன்றைக்கு ஒரு 15 கிலோ 16 கிலோ ஒரு வருடத்திற்கு நம்ம ஒரு ஆடு வளர்த்துனா
15 கிலோ எடை தான் கிடைக்கும். இதே ஆராய்ச்சி நிலையத்தின் மூலமாக 40 கிலோ எடையுள்ள பசு கிடைக்கும். அதுபோல் மீன் ஆராய்ச்சி நிலையம், பன்றி, நாய், கோழி எல்லாமே அந்த ஆராய்ச்சி நிலையத்தின் மூலமாக உருவாக்கப்பட்டு விவசாயிகளுக்கும் ஏழை மக்களுக்கு கொடுக்கின்ற திட்டம் இது. இதெல்லாம் பொருளாதார வளர்ச்சி பெற முடியும். விவசாயிகள் பொருளாதாரத்தை மேம்பாடு அடைய வேண்டுமென்றால் இப்படிப்பட்ட திட்டத்தை கொண்டு வருவது அரசினுடைய கடமை. அதை எங்களுடைய அரசு செஞ்சது. ஆனால் விடியாதிமுக அரசு அதையும் அந்த ஆராய்ச்சி நிலையத்தையும் திறக்கலை, காலை பூங்காவையும் முழுமையாக திறக்கலை. நான் இருக்கின்ற பொழுது, அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுதே அந்த கால்நடை மருத்துவக் கல்லூரி திறந்துட்டோம். இந்த ஆராய்ச்சி நிலையத்தை இன்னும் திறக்கலை. என்ன, நான் ஏற்கனவே பல முறை சொல்லிட்டேன், ஏன் அதை விடாப்படி அதை வச்சுட்டுருக்கேன்னு தெரியல. அதிமுக அரசு கொண்டு வந்த ஒரே காரணத்திற்காக இன்னும் கட்டி முடிக்கப்பட்டு 2 ஆண்டு காலமாகியும் இன்னும் அது திறக்காத இருப்பது கண்டிக்கத்தக்க. இது விவசாயிகளுக்கு விரோதமான அரசாகத்தான் நாம் பார்க்கப்படுகிறோம். அது மட்டும் இல்லை, இந்த தண்ணீரை இந்த கால்நடை பூங்காவுக்காக திட்டமிட்டு கொண்டு வரப்பட்ட அந்த காவிரி தண்ணீரை சிப்காட்டுக்கு வழங்குவதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இதை நீதிமன்றத்தின் மூலமாக சந்தித்து இதை நிவாரண காலம், அப்படி ஒரு கால் மீண்டும் இதை கொண்டு போனால் அரசு வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்த ஆராய்ச்சி நிலையத்தை முடக்க வேண்டும் என்பதற்காக இந்த தண்ணீரை சிப்காட்டுக்கு கொண்டு போக நினைத்தால் அதிமுக அரசு வருகின்ற பொழுது அது ரத்து செய்யும். அதாவது இதுக்கும் போதைப் பொருளுக்கு சம்மதம் இல்லாத இருக்குது. அதாவது டாஸ்மாக் வேற, போதைப் பொருளுங்கிறது வேற, இது ரெண்டு வெவ்வேறு. இதுக்கு ரெண்டையும் பிரித்து பார்த்து தான் நம்ம பேச வேண்டிய சூழ்நிலை இருக்கிறோம். அதாவது டாஸ்மாக் என்பது அரசாங்கத்தின் மூலம் விற்பனை செய்வது, போதைப் பொருள் என்பது அப்படி அல்ல. கள்ளத்தனமாக கடத்திட்டு வந்து விற்பனை செய்வதுதான் போதைப் பொருள். இதுக்கு அதுக்கு வித்தியாசம் இருக்குது. நீங்கள் சிந்திச்சு பாருங்கள், அதிமுக அரசுகின்ற பொழுது போதைப் பொருள் தடுப்பு கடுமையாக நடவடிக்கை எடுத்தோம், கட்டுப்படுத்தியிருந்தோம், அதை கட்டுப்பாட்டுக்கு கொடுத்திருந்தோம். திராவிட முன் திரு ஸ்டாலின் தலைமையில் அமைக்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்த பிறகு, இன்றைக்கு இந்த செயலற்ற அரசு வந்த பிறகு, இன்றைக்கு அண்டை மாநிலத்திலிருந்து எளிதாக போதைப் பொருளை கடைச்சிட்டு வந்து இன்னும் விற்பனை செய்கிறாங்க. இதனால் இளைஞர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்படுறாங்கன்னு தொடர்ந்து நான் சட்டமன்றத்திலையும் பேசிட்டு வரேன், ஊடகத்தின் வாயிலாக, பத்திரிகையின் வாயிலாக இந்த கருத்தை தெரிவிச்சுட்டே இருக்கிறேன். ஏன்னா நாளுக்கு நாள் இந்த போதைப் பொருளுடைய நடமாட்டம் அதிகரித்து கொண்டிருக்கின்றது, போதைப் பொருள் பயன்படுத்தினுடைய ஆட்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிச்சிருக்குது. இதெல்லாம் ஊடகத்திலேயும் பத்திரிகைகளை செய்தி வச்சு தான் நான் பேசுகிறேன். அண்மையில் கூட நீங்கள் சொன்ன மாதிரி தினத்தந்தி தொலைக்காட்சி என்று கேட்கிறேன், அந்த தொலைக்காட்சியில் ஒரு காட்சி காட்டினாங்க. நம்ம சேலத்தில் இந்த போதை ஊசி போடுகின்ற காட்சி காட்டினாங்க. அந்த போதை ஊசி போட்டு கொண்டு இருக்கும்போது அந்த செய்தியாளர் படம் பிடிக்கிறார். அது தப்பிச்சு ஓடுகின்ற காட்சி நான் பார்த்தேன். மிகுந்த வேதனை அளிக்குது. அது நாங்கள் வசிக்கின்ற மாநகரம், என்னுடைய சொந்த மாவட்டம், இந்த மாவட்டத்திலேயே இன்றைக்கு போதைப் பொருள் தடையில்லாமல் கிடைக்கிறது என்பது வேதனையும் அதிர்ச்சியும் அளிக்கிறது. இன்றைக்கு மாணவர்களும் சரி, இளைஞர்களும் சரி, பொதுமக்களும் சரி, இந்த போதைக்கு அடிமையாகிட்டால் அதிலிருந்து மீட்கவே முடியாது. அதோடு அவர் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, அந்த குடும்பமும் சீரழிந்துவிடும். அதைத்தான் நான் தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கிறேன். ஊடகம், பத்திரிகை என்பவர்கள் இதுக்கு துணை நிற்க வேண்டும். தயவு செய்து அருள் கூர்ந்து இந்த நாட்டுடைய நன்மை கருதி, இளைஞர்கள், மாணவர்கள், பொதுமக்களுடைய நன்மை கருதி, போதைப் பொருள் எங்கெங்கெல்லாம் விற்கப்படுகிறதோ அதையெல்லாம் காட்சிப்படுத்தி வெளிப்படுத்துங்க. அப்போ தான் நிறுத்த முடியும். ஏன்னா இந்த அரசாங்கத்தால் இனி நிறுத்த முடியாது என்று தெளிவாகிவிட்டது. ஏன்னா நான் தொடர்ந்து 2 ஆண்டு காலமாக இதை வலியுறுத்திட்டு இருந்தேன். ஆனால் அதற்கு போதுமான நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால தான் இன்றைக்கு இந்த போதைப் பொருளுடைய விற்பனை அமோகமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்றைக்கு காவல்துறைக்கு முழுமையான சுதந்திரம் கிடைக்காத காரணத்தினால அவர் கட்டுப்படுத்த முடியல. ஏன்னா ஒருவர் பிடிச்சா உடனடியாக ஆளுக்கட்சியை சேர்ந்தவர் சுபாஷ் செய்து அதை விடுவித்துறாங்க. அதனால் போதை ஆசாமிகளை முழுமையாக பிடித்து அவர் மீது வழக்கு பதிவு செய்து சிறையில் அடிக்க முடியாத ஒரு அவல நிலை அவன் பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லை, சேலத்தில் அந்த போதை ஊசி போட்ட அந்த கைகளை காட்டினாங்க, அதெல்லாம் கருத்து போயிருக்குது. ஊசி போட்டு போட்டு கருத்து போயிருக்குது. ஆக அந்த குடும்பம் அவரை நினைத்தான் இருக்கு. ஆக அப்படி குடும்பத்தை அவர் நம்பி இருக்கின்றவர்கள் இவர்
இது போதைக்கு அடிமையாயிட்டா அந்த குடும்பத்தை யார் காப்பாற்றுறது? அது மட்டும் இல்லை, அண்மையில் சென்னையில் சேலத்தில் கோயம்புத்தூரில் எல்லா இடத்துலையுமே இன்றைக்கு இந்த போதைப்பொருள் எங்கெங்கெல்லாம் விற்கப்படுகின்றது என்ற தகவலை பெற்று காவல்துறை போய் எல்லாமே சோதனை நடத்தினாங்க. அதில் சில பேர் கைது பண்ணியிருக்கிறாங்க. இது போதாது. நான் வல்லுறுதி சொல்ல விரும்பலை. ஈரோட்டில் எனக்கு தெரிந்த நண்பர் ஒருவர் கல்லூரி நடத்திட்டு இருக்கார். அந்த தாளாரர் சாலை வழியாக போகும்போது அந்த கல்லூரிக்கு ஒரு 300 அடிக்கு அந்த பக்கம் கூட்டமாக மாணவர் நிற்கிற காட்சி பார்க்குறார். தொடர்ந்து 3-4 நாட்கள் அதை கண்காணிக்கிறார். கண்காணித்த பிறகு அங்கே இருக்கிற வாட்ச்மேன் விட்டு ஏன் மாணவர்கள் அங்கே நிற்கிறாங்க கூட்டமாக என்று பார்க்க சொன்ன பொழுது அங்கே என்னென்ன போதைப்பொருள் வித்துட்டுருக்கார். அதை உடனே அவர் அந்த மாவட்ட காவல்துறை கண்காணிப்பவருக்கு தகவல் கொடுக்குறார். உடனே மாவட்ட காவல்துறை கண்காணிப்பில் நடவடிக்கை எடுக்கிறார். கைது பண்ணிட்டு போய் சிறையில் அடைக்க வழக்கு தொடர்றாங்க. சிறையில் அடைக்கிறாங்க. 5 நாள் கழித்து அதே இடத்துல வைக்கிறாங்க. மீண்டும் கம்ப்ளைண்ட் பண்ணுறார் அந்த தாளால். மீண்டும் காவல்துறை அவர் பிடிச்சிட்டு போய் சிறையில் அடைக்கிறாங்க. மீண்டும் 5 நாள் கழித்து அதே இடத்துல வைக்கிறாங்க. மீண்டும் புகார் கொடுக்குறாங்க. அப்போது அந்த போதைப்பொருள் விற்கின்ற கும்பல் சம்பந்தப்பட்டவரை சந்தித்து உங்களுக்கு ஏன் உங்களை அக்கறை மிரட்ட போகிறார். அவர் கேட்டார், சரி இது எங்கெங்கே தான் விற்கிறீங்கன்னு கேட்குறாரு. நான் அந்த நகரத்தில் பல இடத்துல வைக்கிறோம், பல கல்லூரிக்கு முன்னாடி வைக்கிறோம் அவர் சொல்கிறார். அதிர்ந்து போயிட்டார். அதோடு அவர் சொன்னார், சரி நீ மேலே இங்கே விற்க வேண்டாங்க, நீ தள்ளி எங்கேயும் படி விற்றுக்குங்க அப்படின்ட்டு வேறு வழி. அவர் சொல்கிறான், யார் இந்த போதைப்பொருளுடைய யார் தலைமை ஏற்று நடத்துகிறார்களோ அவர் சொல்கிறார் அந்த தாளாரேட்ட, சார் நீங்கள் எத்தனை நேரம் பிடிச்சாலும் நாங்கள் விற்றுக்கிட்டு தான் இருப்போம். நீங்கள் வந்து பல காவல்துறை அதிகாரிகள் எங்களுக்கு சாதகமாக இருக்கிறாங்க, சில அரசு அதிகாரிகள் எங்களுக்கு சாதகமாக இருக்கிறாங்க. இதுக்கு இதை விற்கிறதுக்குன்னு தனி நாங்கள் ஆட்கள் நியமிச்சிருக்கிறோம். உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த போதைக்கு அடிமையாகிவிங்க, அடிமைப்பட்டவர்கள் தொடர்ந்து எங்களை நாடித்தான் ஆக வேண்டும், வேறு வழி கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அப்படி பகிரங்கமாக இன்றைக்கு போதைப்பொருள் விற்பனை அமோகமாக தமிழகத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த அரசாங்கம் ஒரு செயலற்ற அரசாங்கம் இருந்த காரணத்தினாலே, ஒரு பொம்மை முதலமைச்சர் நாட்டை ஆள்கின்ற காரணத்தினாலே, திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அரசாங்கம் இருக்கின்ற வரை இந்த போதைப்பொருள் தடுப்பது என்பது நடைபெறாத ஒரு காரியமாகத்தான் பார்க்கப்படுகிறது. நிதி வர வரைக்கும் ஏன் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? தமிழ்நாட்டுடைய கல்வி தான் முக்கியம், புரியுதுங்களா? புதிய கல்விக் கொள்கை ஏற்க முடியாது என்பது நான் ஏற்கனவே நான் வந்து எல்லாமே ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக நான் அறிக்கை வெளியிட்டேன். எல்லாமே வந்துட்டுது, எல்லா பத்திரிகையும் வந்துட்டு ஊடகத்திலே வந்துட்டு. ஆனால் ஒரு அரசாங்கம் அதை காட்டிக்கொண்டு அதை சுட்டி காட்டி ஆசிரியர் பெருந்தைகளுக்கு அந்த சம்பளத்தை வழங்காது இருப்பது கண்டிக்கத்தக்க. ஏன்னா இன்றைக்கி பல மாதங்களாக இந்த ஆசிரியர் பெருந்த மக்களுக்கு வழங்க வேண்டிய சம்பளம் வழங்கப்படாது இருப்பது வேதனை இருக்குது. ஏன்னா அந்த ஆசிரியர் பெருமக்கள் தான் வருங்கால இந்தியாவை தமிழகத்தை ஆளக்கூடிய மாணவர்களை உருவாக்க வேண்டியவர்கள் ஆசிரியர் பெருமக்கள். அப்படிப்பட்ட ஆசிரியர்கள் சோர்வு அடைகின்ற பொழுது அந்த கல்வித்தரம் குறைஞ்சிடும். இதையெல்லாம் இந்த அரசு கவனத்தில் எடுத்துக்கொண்டு அந்த மத்திய அரசை வாதாடி பெற வேண்டும். அது ஒரு புறம். இரண்டாவது, இந்த ஆசிய பெருந்தகைகளுக்கு வழங்க வேண்டிய அந்த சம்பளத்தை முறையாக வழங்க வேண்டும் என்று இந்த ஊடகத்தின் வழங்க இந்த அரசை கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமில்லை, இன்றைக்கு அரசு உதவி பெறுகின்ற கல்லூரியில் இருக்கின்ற ஆசிரியர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருடமாக சம்பளம் கொடுக்கல. அரசு உதவி பெறுகின்ற கல்லூரியில் பணியாற்றுகின்ற பேராசிரியர்களுக்கு ஒரு வருடமா சம்பளமே கொடுக்காது இருக்கிறாங்க. இதுவும் கண்டிக்கத்தக்கது. இது முறையாக அவர்களுக்கு அந்த பேராசிரியர்களுக்கு கிடைக்க தனியார் உதவி பெறுகின்ற அந்த அரசு வேற அரசு கல்லூரியில் பணியாற்றி அரசு உதவி பெறுகின்ற கல்லூரியிலே பணியாற்றுகின்ற பேராசிரியர்களுக்கு உடனடியாக அந்த நிலுவைத் தொகை வழங்க வேண்டும் என்று இதனால் வலியுறுத்துறேன்.
வடகிழக்கு பருவமழை தொடங்க போதுங்க. சென்னை பூந்தமல்லியில திமுகவை சேர்ந்த மாமன்ற உறுப்பினர் 10 லட்சம் தனக்கு லஞ்சமா கொடுத்தாதான் நீங்க அந்த கால்வாய் பணிகள் எல்லாம் நடத்த விடுவேன் அப்படின்னு சொல்லி டிமாண்ட் பண்ணதான் அவர் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு ஜஸ்ட் நோ ஒரு 10 நிமிஷம் நீக்கி இருக்கிறாங்க. திமுக மாமன்ற உறுப்பினரே இப்படி பண்றாரு தெரியல, அந்த செய்தி முழுமையா எனக்கு வந்து சேரல. தகவல் கிடைச்ச பிறகு சரியா சொல்றேன், நீங்க கொடுத்த தகவல் தான் எனக்கு தெரியும் அது உண்மையா பொய்யா என்று. அதனால 10 லட்சம் அது வந்து உண்மையை செய்தா இருந்தால் அதை கண்டிக்கத்தக்கது. நான் ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது, இதயம் புரட்சித் தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது, இந்த சென்னை மாநகரத்தில் கனமழை பெய்கின்ற பொழுது ஆங்காங்கே தண்ணீர் தேங்கி மக்கள் பாதிக்கப்படுகிறாங்க. ஆக அப்படி தண்ணீர் தேங்காமல் இருப்பதற்காக ஒரு திட்டத்தை தீட்டினார்கள். இன்றைக்கு சென்னை மாநகரத்தில் சுமார் 2400 கிலோமீட்டர் நீளமுள்ள மழைநீர் வடிகால் கால்வாய் அமைப்பதற்காக திட்டம் தீட்டப்பட்டு அந்த பணிகள்லாம் அம்மாவுடைய அரசு இருக்கின்ற போது துவங்கப்பட்டு அதில் சுமார் 1240 கிலோமீட்டர் தூரமுள்ள மழைநீர் வடிகால் பணிகள்லாம் செய்து முடித்தோம். அதுக்கு பிறகு இந்த ஆட்சி பொறுப்பேற்று 40 மாத காலம் ஆகுது. இதெல்லாம் அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம். அந்த எஞ்சிய பகுதியில் 40 மாத காலமாக இன்னும் அந்த மழைநீர் வடிகால் பணி நிறைவு பெறலை. இதில் கூட பணி செஞ்சிட்டு இருக்கும்போது இந்த நெடுஞ்சாலை துறைக்கு சொந்தமான சாலை இருந்தது, அண்மையில் ஒருத்தர் போய் தவறி விழுந்து இறந்துட்டார். அதுக்கு பாதுகாப்பு ஏற்பாடு செய்யலை. ஆக விடியா திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு எந்த ஒரு திட்டத்தையும் முழுமையாக நிறைவேற்ற முடியல. இது ஏற்கனவே அதிமுக அரசு கொண்டு வந்த திட்டம், இவர்கள் கொண்டு வந்த திட்டம் இல்லை. அந்த திட்டத்தை கூட இன்னும் முழுமையாக நிறைவேற்ற முடியல. போன வருடத்திற்கு முன்பு 2022 இன்றைக்கு முதலமைச்சர் உட்பட அங்கே இருக்கின்ற மேயர் உட்பட, ரெண்டாவது அங்கே இருக்கிற அமைச்சர் சென்னை மாநகர அமைச்சர் உட்பட இன்றைக்கு 20 சென்டிமீட்டருக்கு மேலைக்கு மேலே பெய்தால் கூட ஒரு சொட்டு தண்ணீர் தேங்காது அப்படின்னு சொன்னேன். 22, 23 முடிஞ்சது, 24 முடிய போகுது. இன்றைக்கு 2 ஆண்டுகள் ஆகி கூட இன்றைக்கு மழைநீர் வடிகால் பண்ணி சென்னை மாநகரத்திலே முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை. இது கண்டிக்கத்தக்கது. எல்லா வெற்றி அறிவிப்பு தான், வேறு எதுவுமே இந்த ஆட்சியில் நிறைவேற்றப்படவே இல்லை. வேகமாக துரிதமாக இந்த பணி நிறைவேற்றப்பட்டிருந்தால் இன்றைக்கு வடகிழக்கு பருவமழை தோங்குவதற்கு முன்பாக இந்த நிறைவேற்றிக்கணும். வடகிழக்கு பருவமழை கனமாக பெய்ஞ்சா சென்னை மிதக்கும். இந்த ஆட்சியில் எதுவுமே செய்யலீங்க, எதை செஞ்சிருக்கிறாங்க சொல்லுங்க பார்க்கலாம். எதுவுமே எந்த திட்டத்தையும் நிறைவேற்றலையே. நான் தான் ஏற்கனவே சொன்னேன், ஆசிரியர்களுக்கு சேர வேண்டிய சம்பளமே முழுங்காக வழங்கப்படல. இன்றைக்கு மத்திய அரசு வழங்கவில்லை என்று இவர்கள் அவர் மீது பழி போட்டு தப்பிக்க பார்க்குறாங்க. இந்த ஆட்சி செய்து மாநில அரசாங்கம், மாநிலத்தில் இருக்கின்ற மக்கள் பாதிக்கக்கூடாது, மாநிலத்தில் பணிபுரிகின்ற ஆசிய பெருமக்கள் பாதிக்கப்படக்கூடாது, அதை அவர்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இந்த மாநில மக்கள் தான் ஓட்டு போட்டு முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த மாநில மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுகின்ற பொழுது மாநில அரசில் பணிபுரிகின்ற அந்த ஊழியர்கள் ஆசிகள் பாதிக்கப்படுகின்ற பொழுது அதை சரி செய்ய வேண்டியது மாநில அரசுடைய கடமை. ரயில்வே பாதை அமைப்பதற்காக திட்டம் தீட்டப்பட்டு சுமார் 63,000 கோடி மதிப்பீட்டில் மத்திய உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களை அழைத்து வந்து இந்த திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டது அதிமுக அரசாங்கம். அப்பொழுதே வேலை துவங்கப்பட்டு விட்டது. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. திரு ஸ்டாலின் தலைமையில் அமைக்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழக அரசும் செயல்பட்டு வந்தது. அதை முறையாக அணுகியிருந்தால் அப்பொழுதே நிதியை பெற்றிருக்கலாம். இன்றைக்கு அதிமுக அரசு இருக்கின்ற பொழுதுதான் கொண்டு வந்த திட்டம், இது இவர்களாக கொண்டு வந்த திட்டம் அல்ல, இன்றைக்கு இந்தியாவிலேயே ஒரே திட்டத்திற்கு 63,000 கோடி கொண்டு வந்து அடிக்கல் நாட்டப்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதற்கு கூட முழுமையாக நிதி பெறாமல் இன்றைக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டது நிதி பெற்றுக்கிறாங்க. ஆக இன்றைக்கு முறையாக மத்திய அரசை அனுமதி அணுகியிருந்தால் நிதியை உரிய காலத்தில் பெற்றுக்கலாம். அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது மத்திய அரசோட இணக்கமான உறவு வச்சுருந்தோம், கொள்கை வேறு. ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வருவதுதான் தலையாய கடமை. அதை நாங்கள் சரியான முறையில் செயல்பட்டோம். அதனால தான் அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள்லாம் சரியான நேரத்தில் திட்டமிட்டு செயலாற்றி மக்களிடத்தில் நன்மதிப்பை பெற்றோம், பயன்பாட்டு கொண்டு வந்தோம். ஆனால் விடியா திமுக அரசு
திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசு என்ன ஒரு பெரிய புதிய திட்டத்தை கொண்டு வந்தாங்க? இது வரைக்கும் எதுவுமே கொண்டு வரலையே. நாங்கள் இருக்கும்போது எப்போ பார்த்தாலும் ஊடகத்திலையும் பத்திரிகையிலும் திரு ஸ்டாலின் பேட்டி கொடுப்பாரு. இன்றைக்கு அண்ணா திமுக அரசில் நீங்கள் நாட்டு மக்களை கடனாளிக்கிட்டான்னு இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு பொறுப்பேற்று 40 மாத காலத்தில் சுமார் 3,00,000 கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க. 3,00,000 கோடி கடன் வாங்கி என்ன ஒரு பெரிய திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றிருக்கிறாங்க? ஒன்றுமே கிடையாது. நீங்களே சொல்லுங்கள், என்ன திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாரு? அது வெளிநாட்டுக்கு போவார். அது வெளிநாட்டுக்கு போனதுனாவது நல்ல திட்டத்தை கொண்டு வந்தாரா, இல்லை புதிய புதிய தொழிற்சாலைகள் கொண்டு வந்தாலும் அதுவும் இல்லை. 17 நாட்கள் வெளிநாட்டில் போய் தங்கியிருந்தார், அமெரிக்காவில் போய் தங்கியிருந்தார். எவ்வளோ புரிஞ்சுற ஒப்பந்தம்? 19 புரிஞ்சுற ஒப்பந்தம் போட்டார். அதிலும் ஏற்கனவே தமிழகத்தில் பல தொழிற்சாலைகள் இயங்கி வருகின்றன, அதற்கு விரிவாக்கம் செய்கின்ற புரிஞ்சுற ஒப்பந்தம் அதிகம். அதிகமாக தொழிற்சாலை விரிவாக்கம் செய்கின்ற புரிஞ்சுற ஒப்பந்தம் அதிகமாக அமெரிக்காவில் போட்டாங்க. சிந்திச்சு பாருங்க, உலக முதலீட்டார் மாநாட்டம் நடத்தினாங்க 2 நாளில், 100 கணக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டான்னு இவர்களே வெளியிட்டாங்க. 500,000 கோடி முதலீட்டு ஈர்த்துன்னு சொன்னாங்க. 19 நாளில் அமெரிக்காவில் போய் தங்கி வெறும் 7,000 கோடி தான் தொழில் முதலீட்டு ஈர்த்துருக்கிறீங்க. 19 புரிந்துணர்வு ஒப்பந்தம் தான் போட்டீங்க. தினந்தோறும் ஒரு மீட்டிங் வைப்பார் உங்களுடைய தொலைக்காட்சி பத்திரிகையிலேயே அப்படி வெளியிடுவீங்க, அதை விட முடிஞ்சு போச்சு. இதுக்கு 17 நாள் தேவையா? அது இந்தியாவிலேயே தமிழ்நாட்டிலேயே அவர் அழைச்சி இங்கேயே புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்கலாம். தமிழ்நாட்டில் இருக்கின்ற தொழிலதிபர்களை அமெரிக்கா அழைச்சி, இந்தியாவிற்கு தொழிலதிபரை அமெரிக்கா அழைச்சி அங்கேயே புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுறீங்க. எவ்வளோ மக்களை ஏமாற்றுறீங்கன்னு பாருங்கள். இவரெல்லாம் வேறொரு திட்டத்துக்காக போனாங்க, அதை நான் சொல்ல விரும்பலை. ஆனால் மக்கள் பேசிக்கொள்வது, எனக்கு தெரியாது, பரவலாக பேசிக்கொள்வது, இவருக்கு சிகிச்சை பெறுவதற்காக வெளிநாடு சென்றதாக தகவல்கள். உண்மையாக பொய்யாட எங்களுக்கு தெரியாது, ஏன்னா இவ்வளோ நாள் தங்கியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. 19 புரிஞ்சுற ஒப்பந்தம் ஒரே வார்த்தையில் போட்டிருக்கலாம். ஆனால் 17 நாட்கள் அமெரிக்காவிலே தங்கி இந்த 19 புரிந்துணர்வு ஒப்பந்தம் 7,000 கோடி பெறுகின்றார் என்று சொன்னால் அது நம்பகத்தன்மை இல்லை. இதனால தான் மக்கள் பரவலாக பேசுகிறாங்க. இதற்காக தொழில் முதலீட்டு ஈர்ப்பதற்காக போகவில்லை. அமெரிக்காவுக்கு சென்றதனுடைய நோக்கம், அமெரிக்காவுக்கு திரு ஸ்டாலின் சென்றதுடைய நோக்கம், அவருடைய உடல்நிலை சிகிச்சை பெறுவதற்காக சென்றார் என்று பரவலாக மக்கள் பேசுகின்ற செய்தி. இது உண்மையா பொய்யா எனக்கு தெரியாது, எங்களுக்கு வந்த செய்தி தான் நான் சொல்றேன். ஆந்திரா துணை முதலமைச்சர் அது அவருடைய கருத்தை அவர் சொல்லியிருக்காரு. இங்க இருக்கிற துணை முதலமைச்சர் இவருடைய கருத்து சொல்லியிருக்காரு. ஆக இப்ப கருத்து முதல் உச்சக்கட்டத்தை அடைஞ்சிருக்குது. மக்கள் எது சரி என்று எண்ணுகிறார்களோ அதுதான் நிலையான தீர்ப்பு. அனைத்து உடன்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் நன்றி, வணக்கம். பவன் கல்யாணுக்கு வாழ்த்து சொன்னீங்க, விஜய்க்கு தான் வாழ்த்து.